பிரபல பேபி பவுடரால் குழந்தைகளுக்கு ஆபத்து, பரபரப்பு செய்தி. ஆக்சுவலாக பிரபல நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து ஆல்ரெடி நம்ம குழந்தைங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவுடர் அதிகமாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம அது புத்துணர்ச்சிட்டு ஆயில் பேபி பவுடர் பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் அந்த பேபி பவுடர் நிறைய ஆபத்து இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. மேலும் சில லேடிஸும் இந்த பேபி பவுடர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் ஆக்சுவலாக இந்த நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு வந்து 890 கோடி ரூபா அபராதமாக வந்து மன்ஹாட்டன் உச்ச நீதிமன்றம் விதித்துள்ளது அமெரிக்காவில். ஆக்சுவலாக ஜான்சன் ஜான்சன் நிறுவனம் வந்து பேபி பவுடர் மட்டும் சவர் டு சவர் பவுடர் வந்து ஒரு 50 இயர்ஸாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஆஸ்பட்டாஸ் அப்படின்ற ஒரு நச்சு பொருள் வந்து யூஸ் பண்ணுறனால அது வந்து மெசோத்திலியேமா என்ற புற்றுநோய் ஏற்பட்டதாக டேனா ஓல்சன் என்ற பெண் தொடர்ந்திருந்த வழக்கில் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜான்சன் பேபி பவுடர்னால் புற்றுநோய் ஏற்படுத்தும் ஆஸ்பட்டாஸ் ரசாயனம் இருப்பதாக 2018 வந்து தகவல் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலாக இது ஜஸ்ட் ஒரு நியூஸு. இது இனிமேல் கொஞ்சம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செய்திச்சோலையில் டெய்லி ஹண்டில் வந்த ஒரு நியூஸு. அதனால் இனிமேல் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணுறப்ப டாக்டர்ஸ்டையோ மற்றவங்களையோ கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது யூஎஸ்லேயே பார்த்திங்கன்னா அவங்க உச்ச நீதிமன்றத்தில் 890 crores வந்து அபராதம் பண்ணியிருக்காங்க. அதனால் சேஃப். நம்ம குழந்தைங்களும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நன்றி. சும்மா சின்ன குறுகிய தகவல் அவ்வளோ. அவனே பங்கன் முடிக்கிட்டு காசு காசு போடு.